ஓகே கைஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. இந்த வீடியோ ஒரு டைட்டில் வச்சு சில பேர் யோசிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி நெகட்டிவான ஒரு டைட்டில் வச்சா வியூஸ் வரும்னு சொல்லிட்டு நீ வீடியோ பண்ணுறடா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஆன்லைனில் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அஜித் அவர்கள் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஒருத்தர் மேலே விசுவாசம் இருக்கிறதால இன்னொருத்தரை நீங்கள் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ஹேஷ்டேகை எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. என்ன தான் தலை ஃபேன்ஸ் அந்த ஒரு விஷயத்த யூஸ் பண்ணாலும், அதர் தென் தலை ஃபேன்ஸ், தலை ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, சினிமா துறையிலே இருக்கட்டும் ரியல் லைஃப்லேயே இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன அந்த விஷயத்த நிறைய பேர் பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவி நம்ம அஜித் சார்து நேர்கொண்ட பார்வை, இதை டைரக்ட் பண்ணது ஹெச் வினோத். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ், நிறைய பழைய வீடியோஸில் செக் பண்ணிங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், நம்ம தளபதி வச்சு ஹெச் வினோத் அவர்கள் இந்த தீரன் அதிகாரன் அந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹெச் வினோத் அவர்கள் நம்ம தளபதிக்கும் ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு ஒர்க்கிங் டே ரிலீஸ்ன்றாங்க, ரீமேக்ன்றாங்க. நம்ம அஜித் அவர்கள் இதில் ஒரு ஹீரோவே கிடையாது, ஜஸ்ட் ஒரு என்னது எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் இப்போது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் எடுத்துகிட்டு வந்திருக்கு, தட்ஸ் சூப்பர். ஸோ அடுத்த படமும் பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத் அவர்கள் தான் பண்ண போகிறார் நம்ம அஜித் சார் வச்சு. அப்படி இருக்கும்போது ஹெச் வினோத் அவர்களை இப்போ ப்ரைஸ் பண்ணுறதுக்கு, அவரை பார்த்திங்கன்னா புகழ்ந்து பேசுகிறதுக்கு நிறைய தலை ஃபேன்ஸ் இப்போ இருக்காங்க ஆன்லைனில். நிறைய பேர் புகழ்ந்து பேசுகிறாங்க, நீங்கள் இன்னொரு படமும் பண்ணணும், ஸோ நீங்கள் நம்ம எங்களோட தலையை வேறு லெவலில் யூஸ் பண்ணியிருக்கீங்க படத்தில் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் எதுக்கு சும்மா இருக்கிற இன்னொரு டைரக்டரை உள்ளே நீங்கள் இழுக்கணும்? ஸோ ஹெச் வினோத் பார்த்தீங்கன்னா கிரேட்டுன்றாங்க, அட்லீஸ்ட் யூஸ்லெஸ். ஹெச் வினோத் அவர்கள் எப்போவுமே இந்த ஸ்டோரி ஓரியன்டாக ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பார். ஸோ அட்லீ எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவரோட படங்கள் எதாவது எடுத்தாலும் இன்னொரு படத்தோட ஸ்டோரி சீன்ஸ்லாம் அதில் காப்பி பண்ணி வச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இன்னொரு ஒரு வளர்ந்து வரும் டைரக்டரை நீங்கள் உள்ளே இழுக்கணும்? ஸோ ஹெச் வினோத் ஹீஸ் டேலண்டட். அட்லீ அவர்கள், நான் பர்சனலாக கேட்டால் அட்லீ அவர்கள் ஹெச் வினோத் அவர்களை விட டேலண்டட். ஒரு பெரிய ஆக்டரோட படத்தை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் நம்ம தளபதி வச்சு அவர் பண்ணுற ஒரு மூணாவது படம் இது, இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஓகேங்களா, ஒரு பெரிய ஆக்டர் வச்சு மூணாவது படம், அது ரெண்டு படம் ஹிட்டு கொடுத்துட்டு மூணாவது படமும் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இந்த சின்ன வயசில் அவ்வளோ ப்ரெஷர் தலையில் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்ககிட்ட கோடிக்கணக்கில் காசு பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு செட்டு போட்டு இவ்வளோ பேர் ஒரு ப்ரொடக்ஷன் நடுவில் பிரச்சனைகள், இது என்னோடய ஸ்டோரின்னு சொல்கிறதும் சரி, அதில் இருக்கிற ஒரு லைட் மேன் தலையில் ஒரு லைட்டு விழுந்தப்ப இப்போது ரீசெண்டாக இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன வயசில் அட்லீ அவர்கள் சாதிச்சிருக்கிற ஒரு விஷயம்ன்றது தமிழ் சினி இண்டஸ்ட்ரியில் இப்போ வரைக்கும் யாரால் பண்ண முடியாத ஒரு விஷயம். பிகாஸ் ராஜாராணியில் ஸ்டார்ட் பண்ணார், அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சங்கர் அவர்களோட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தார், ராஜாராணி, அதுக்கப்புறம் தெரி, மெர்சல், இப்போ பார்த்திங்கன்னா பிகில். ஸோ இவ்வளோ ஒரு ஹிட்டான படங்கள் பார்த்திங்கன்னா அவர் கொடுத்துட்டே வரப்போ, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு டைரக்டரை ப்ரேஸ் பண்ணுறப்போ எதுக்கு அட்லீ அவர்களை உள்ளே எழுக்கிறீங்க? ஓகே ஃபைன், நான் தளபதி ஃபேன், அவரை தளபதி வச்சு ஒரு படம் எடுக்கிறார், அதனால் அட்லீ அவர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுற நிறைய பேர் எடுத்துக்கலாம். பட் பர்சனலாகவே அட்லீ அவர்களோட ஒரு எப்படின்னா அந்த ஒரு தைரியம், அவர் பார்த்திங்கன்னா யோசிக்கிற ஒரு விதம், ஒரு பெரிய படத்தை நம்ம எடுக்கிறோம், ஒரு பெரிய ஆக்டர் வச்சுட்டு இந்த படத்தை எப்படி நம்ம ஸ்க்ரீனுக்கு எடுத்துன்னு போகிறது, எந்த அளவுக்கு இந்த படத்தை கலெக்ஷன்ஸ் எடுத்துன்னு வர்றது, ஸோ நம்ம தனியாக பண்ண முடியுமா இதை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அட்லீ அவர்கள் நிறைய வளர்ந்து வரும் டைரக்டர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. அவர் எந்த படம் எடுத்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா வரகும்பல் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் படத்தில் இந்த சீன் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேருந்து காப்பி பண்ணிட்டாங்க, அந்த சீன் பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேருந்து காப்பி பண்ணிட்டாங்க. ஒரு எலிமெண்ட் ஒரு படத்தில் வைக்கணும் அப்படின்னா அது அப்படி தான் இருக்கணும். ஒரு படத்தில் கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும். ஸோ அதே கிளைமேக்ஸ் எத்தனையோ படத்தில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது டோட்டலாகவே ஒரு ஸ்டோரியை திருடி எடுக்கிறது வேறு, ஒரே ஒரு சீன் மட்டும் இப்படி தான் இந்த சீன் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சீனை திருப்பியும் எடுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஒருத்தரை ஹேட் பண்ணால் அவர் எதுக்கு ஹேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ரீசன்ஸ் வச்சுருப்பாங்க. பட் ஒருத்தர் பிடிச்சிருக்கு, இவர் எதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு ரீசன் இருந்தால் போதும். ஸோ ஹேட் பண்ணுறவங்க ஹேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தரை நீங்கள் ப்ரேஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு டைரக்டரை, ஓகே நேர்கொண்ட பார்வை ஹெச் வினோத் அவர்கள் தலையை சூப்பராக வச்சு யூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில், நல்ல ஒரு படம் கொடுத்துருக்காரு, கேட்கறது சந்தோஷமாக தான் இருக்கும் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே. அப்படி இருக்கும்போது எதுக்கு அட்லீ அவர்கள் இருக்கணும்? ஓகே அவர் தளபதி வச்சு படம் எடுக்கிறாரு, தளபதி வச்சு நிறைய படம் எடுத்து அவரோட வளர்ச்சியை பார்த்து பொறாமையில் நிறைய பேர் பேசுகிறாங்க தெரியல. ஸோ அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்குலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க துப்பில்லாத ஜன்மங்க தான் இன்னொரு ஒரு பெரிய டைரக்டர் பற்றி பேசுகிறாங்க. ஸோ அவர் பேசுகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் தகுதியே கிடையாது. உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கும்னா அவரை பற்றி பேசுங்க. இன்னொருத்தரை உள்ள தேவையில்லாமல் இழுக்கிறதுன்றது சுத்த முட்டாள்தனம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணுறாங்க, நாட் ஓன்லி தலை ஃபேன்ஸ்,
மற்ற ஆக்டர் ஃபேன்ஸும் பண்ணுறாங்க, தளபதி ஃபேன்ஸும் பண்ணுறாங்க, நிறைய பேர் இதை பண்ணுறாங்க, அதை மாற்றிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லி இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஒருத்தர் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது, அவங்களோட டேலண்ட் ஸ்க்ரீனில் வரப்போ தான் தெரியும். ஸோ தீபாவளிக்கு வரும் இல்லை பிகில், ஸோ அது வந்ததுக்கப்புறம் பேசுகிறவங்களாம் கண்டிப்பாக வாயை மூடுவாங்க சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேங்க. ஸோ எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், பிகாஸ் அவங்களோட தாட்ஸும் இந்த கமெண்ட் செக்ஷனில் இருக்கணும். ப்ரோ நீங்கள் பேசுறது கரெக்டு இல்லை, ப்ரோ நீ பேசுறது தப்புன்னு சொல்கிறவங்களும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், ஒன்றும் ஆகிடாது. ஸோ சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 3 lakhs நெருங்கிட்டு இருக்கும். அண்ட் டூ ஃபாலோ மீ ஆன் சோஷியல் மீடியாஸ். இன்னும் நிறைய வீடியோ சொல்லுங்க, சந்திக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று மறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.